ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டூ சிலபஸில் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா இதுலேயும் நம்ம வேர்ட்டு ஸ்டடியில் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும், எக்ஸ்ட்ரா புக்ஸும் படிக்கணும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸாமில் இருக்க ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து வரும். அதே கண்டென்ட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்லேயும் இருக்க போது, பட் ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த வேர்ட்ஸு ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு விஷயம் இருந்தால் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் ஜிஎஸ் சிலபஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். குரூப் டி சிலபஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே சிலபஸ் தான், கொஞ்சம் தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்குது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் குரூப் டூ ஏயோட மாடர்ன் ஹிஸ்ட்ரியோடைய வேர்ட் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கவர் பண்ண முடியும்ன்றதையும் பார்த்துடலாம். அது பேஸ்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு சிலபஸ் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட் அண்ட் கொஞ்சம் பெரிய சிலபஸும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்த டாபிக் தான். இதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த குரூப் ஒன் மெயின் சிலபஸில் இருந்தது, அந்த பழைய சிலபஸ்லேயும் ப்ரிலிம்ஸில் வந்து இருந்தது. இப்போ வந்து இதை தான் ரீசெண்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ், ஃப்ரெஞ்சு இந்த டாபிக் தான். இது வந்து ஓரளவுக்கு நமக்கு நியூ புக், 11th நியூ புக்கில் கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அண்ட் 11th ஓல்டு புக் கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓரளவுக்கு ஓல்டு புக்கே ரெஃபர் பண்ணுங்கள், நல்ல ஸ்டாண்டர்டான கண்டென்ட் தான் ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்கில் இல்லாத கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நியூ புக் ஒரு தடவை பார்த்துட்டு ஓல்டு புக்கில் எக்ஸ்ட்ரா உள்ள விஷயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான கண்டென்ட்டும் ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டச்சு, டானிஷ், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் படிக்க ஒரு 5 hours இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். பிகாஸ் இவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் இந்தியாவில் அந்தளவுக்கு இருக்காது, போர்ச்சுகீஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 5 hours, இதுக்கு ஒரு 5 hours. ஏன்னா இங்கிலீஷ் வந்து அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து இன்னும் டீப்பாகவே படிச்சிடலாம். ஸோ அடுத்த டாபிக் இந்த பிரிட்டிஷ் ரோலுடைய எக்ஸ்பான்ஷன் தான், அதனால் அங்கே போய் நீங்கள் இங்கிலீஷை படிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 10 hours, ஒரு நாளைக்கு வந்து நான் பர்டிகுலராக சொன்னேன் ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 5 hours ஜிஎஸ்க்கு கொடுங்க, 2 hours வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ரீஸ் லாங்குவேஜ் பார்ட்டு கொடுத்துட்டு 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீடிங், ரிவிஷன் இதுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய ஆஸ்பெக்ட் இது, உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஒரு 10 hours, ஒரு 2 days கொடுத்தீங்கன்னா ஒரு 2 days வந்து இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிடலாம். அடுத்த டாபிக் நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரிட்டிஷ் ரோலுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ். மெயினாக இவங்க வந்து கர்நாடிக் வார் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்ததில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அந்த இதில் பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களது நம்ம நல்லாவே படித்து வச்சுக்கணும். ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கம், கர்நாடக போர்கள், ஜென்ரலாக இந்த டாபிக் ரிலேட்டட் ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்க்குறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மெயினாக குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் கொஸ்டின் தான், பிகாஸ் குரூப் டூ மெயின்ஸில் அந்தளவுக்கு இந்த சப்ஜெக்ட் இருந்ததில்ல. ஸோ குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தா தான் இந்த டாபிக் ரிலேட்டட் எப்படி எப்படி கேட்குறாங்க நமக்கு தெரியும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ 11th நியூ புக் எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இந்த ஒரு லெசன் வந்து நம்ம படிக்கலாம். அண்ட் 12th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லெசன்ஸும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த எல்லா லெசன்லேயும் நமக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமாக சிலருடைய அந்த ரூல், இப்போ வந்து பென்டிக் பீரியடில் இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் நிறையா நடந்திருக்கும், டெல்லோசி பீரியடில் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸு, அண்ட் காரன்வாலிஸ் பீரியடில் இந்த ஐசிஎஸ் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். இப்படி தான் வந்து கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து பிரிட்டிஷ் ரூல் எந்த அளவுக்கு இருந்தது, எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் அப்படி கேட்கும்போது அது ரிலேட்டடான அந்த ரூலரை பற்றி நம்ம எழுத வேண்டிய இதுதான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த லெசன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கணும்னா ஒரு 20 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 4 days கொடுத்தீங்கன்னா நல்லா படிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ இதுக்கு ஒரு 4 days, 3, 4, 5, 6 days. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இதில் வந்து இந்த பாலிகர்ஸ், சவுத் இந்தியன் ரிபல்யன், வேலூர் மியூட்டனி இதெல்லாம் மேக்ஸிமம் தமிழ்நாடு பேஸ்டு தான் இருக்குது. இதே டாப்பிக்கே தான் பின்னாடியும் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் பாளையக்காரர்கள் தான். அதுக்கப்புறம்
இந்த சவுத் இந்தியன் ரிபலியன், அதுதான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஓரளவுக்கு இந்த ரெண்டு டாப்பிக்கும் மேட்ச் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான் இது. ஸோ இதுக்கு வந்து 10th நியூ புக்கு, 11th நியூ புக், 10th ஓல்டு புக்கில் ஓரளவுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏர்லி ரிவால்ட்ஸ், ஏர்லி ரெசிஸ்டன்ட் டு பிரிட்டிஷ் ரூல், கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, அண்ட் 12th ஓல்டு புக்லேயும் இந்த பாளையக்கர ரெபலியன், வேர்லர் மோட்டினி, இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி லெசனே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் ஒரு தடவை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 10 hours, கிட்டத்தட்ட ஒரு 2 days வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் இந்த ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் நல்லா படிச்சலாம், day 7 and 8. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் மூமெண்ட், இதெல்லாம் நம்ம ஃபிலிம்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கிற டாபிக். இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கே தெரியும் எங்கெங்கே இருக்குன்னு. 10th நியூ புக்கில் நேஷனலிசம், காந்தியன் ஃபேஸ், அண்ட் 12th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்களாம் இருந்தால் இந்த லெசனை ஜஸ்ட் போய் நீங்கள் ஓரளவுக்கு வந்து தமிழ் புக்கில் பார்த்தாலே வந்து தெரியும். அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன், இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1, லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்திய நேஷனல் மூமெண்ட், ரிலிஜியன் ஆன் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ். அண்ட் 10th ஓல்டு புக்கில் சிம்பிளாகவே ரெண்டு லெசனில் கொடுத்துருக்காங்க, இதையே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 1885 to 1919 ஒரு பீரியட், 1920 to 1947. 12th புக்லேயும் பார்த்தீங்கன்னா 1885 to 1905, 1905 to 1916, 1917 to 1947. நியூ புக்கை ரெஃபர் பண்ணுறதோட ஓல்டு புக்கில் இன்னும் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஓல்டு புக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு 25 hours, கிட்டத்தட்ட ஒரு 5 days கொடுத்தா இந்த டாபிக் வந்து நம்ம நல்லாவே படிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாட்ரேட்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட், அப்புறம் காந்தியன் ஃபேஸ், இந்த மாதிரி வந்து பிரியும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு பீரியட் ஒரு 5 hours கொடுத்து படிச்சுருங்க, 9, 10, 11, 12, 13. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஓரளவுக்கு கவர் பண்ணது தான், இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆல்ரெடி படித்த லெசனே தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா இவங்கள பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 10 hours நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு டாப்பிக்கை நீங்கள் மர்ச் பண்ணிக்கணும், டோட்டலாக ஒரு 20 hours எடுத்து நல்லாவே படித்து வச்சுக்கலாம். ஸோ day 14 and 15. நெக்ஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஏர்லி, இது வந்து டு த பாயிண்ட், எப்படி வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டோ ஐஎன்சி மாதிரி இவங்களும் இதில் வந்து பர்டிகுலராக இந்த லீடர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி இதுன்னு. ஓரளவுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆயிருக்கு. 10th நியூ புக்கில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, 10th ஓல்டு புக்கில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், 12th ஓல்டு புக்லேயும் கண்டிப்பாக இந்த ஓல்டு புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 15 hours, 3 days வந்து கொடுங்க, day 16 and 17. நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அதே தான் குரூப் 2A. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இந்தியா டாபிக்ஸ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் சமூக பணியிலையும், இங்கே வந்து சமூக பணியிலும் பெண்களின் பங்களிப்பு. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ரொம்ப இது கிடையாது, பட் 10th ஓல்டு புக்கில் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாட்டில் முக்கியமாக முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமமிர்தம், தர்மபாலி இவங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இவங்களை பற்றி தான் நம்ம கொஞ்சம் நெட்டில் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும், ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கே உங்களை பற்றி தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே நோட்ஸ் வச்சு கூட இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இதுக்கு வந்து ஒரு 10 hours, 2 days கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை வந்து நல்லா படித்து முடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு போனது, பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஜுடிஷரி எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சொந்த தொழில்கள் நிறையா அழிஞ்சிருக்கும், வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறையா வந்திருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது, எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி, பிரிட்டிஷ் இந்தியா ஆஃப்டர் லார்ட் லிட்டன், லார்ட் ரிப்பன், லார்ட் கர்சன். ஸோ இந்த லெசன்ஸ் தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 5 hours, ஒரு 1 day கொடுத்தா இந்த டாபிக் ஓரளவுக்கு படிச்சிடலாம். சாரி, 10 hours வந்து கொடுங்க, 2 days, day 20 and 21. நெக்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி, சோஷியல் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இது வந்து ஓரளவுக்கு 10th நியூ புக்கில் ஒரு லெசன் இருக்குது, சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட், அண்ட் 10th ஓல்டு புக்லேயும் 12th ஓல்டு புக்லேயும் ஒவ்வொரு லெசன் வந்து இருக்குது, இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு மூமெண்ட்டை பற்றியும் படித்து வச்சுருப்போம், மெயின்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு 20 hours கொடுத்துருக்க, 4 days, சரி, day 22, 23, 24, 25. ஓரளவுக்கு ஒரு 25 days நீங்கள் எஃபெக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா இந்த மாடர்ன் இந்தியா டாபிக் சூப்பராக படிச்சுனா, ஈவன் நோட்ஸை வந்து கிரியேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸை கிரியேட் பண்ணி படிங்க. இதே தான் குரூப் 2A, அங்கே இங்கே ஒரு சின்ன சின்ன ஆல்டர், பட் சிலபஸில் எந்த ஆல்டர் இல்லை, அந்த பொசிஷனில் என்ன முன்னாடி கொடுத்துருது, பின்னாடி பின்னாடி கொடுத்து முன்னாடி, இங்கே சின்னதாக கொடுத்தாங்க, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் சேஞ்சஸ். அதே நான் வந்து அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைமை வந்து தாங்க, இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம்,
இதை கொடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து மாடர்ன் இந்தியா இந்த 40 மார்க்ஸில் அப்படி இப்படின்னு அவங்க மினிமைஸ் பண்ணி போட்டாலும் நம்மளால நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும்.